அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு, இந்த வீட்டில் பணம் தங்கிறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். பொதுவாக நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம். அந்த பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்றாட செலவுக்கு சாதாரண மனுஷன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு இருக்குது. அப்போது அதுக்கு மேலே நம்ம சம்பாதிச்சு அந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். இந்த வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து பணம் தங்குறோம். இன்றைக்கெல்லாம் வீட்டில் பணம் வந்து ரெண்டு நாள் வீட்டில் வச்சுட்டு மூணாம் நாள் நம்ம கொண்டு போய் பேங்கில் கொண்டு போய் போட்டுறோம். இப்போ சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் வந்து பேங்க்கில் தான் அந்த பணமெல்லாம் போடுறாங்க. வீட்டில் பணம் தங்கிறதும் ஒன்று தான், பேங்க்கில் பணம் தங்கிறதும் ஒன்று தான். அப்போ பேங்க்கில் வந்து நமக்கு சேவிங்ஸு அந்த பணம் சேர்ந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையும் திட்டம் போட்டு செய்ய முடியும். அப்போது பணம் நமக்கு பொதுவாக நம்ம கையில் பணம் தங்கணும் அப்படி வச்சுக்கலாம். வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னா கையில் பணம் தங்கணும்னு அர்த்தம். அது பேங்க்கில் இருந்தானே, வீட்டில் இருந்தானே, கையில் இருந்தானே. வீட்டில் இருந்தால் இன்றைக்கெல்லாம் வந்து திருடு போகிறது. அந்த திருடு போகிறதுக்குன்னு தனி சப்ஜெக்ட் இருக்குது, அதை விட்டுருங்க. நம்ம தொலைச்சிட்றோம், கையில் பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் பிக் பாக்கெட் அடிச்சிட்றாங்க, தொலைச்சிட்றோம். பேங்கில் இருந்தால் அதுவும் வந்து நம்ம வந்து இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்னென்னமோ பண்ணி எடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் இல்லை. நமக்கு பொதுவாக பணம் வந்து வீட்டில் தங்கிறதுக்கு நம்ம சம்பாதித்த சம்பாத்தியம் நமக்கு கையிருப்பில் எப்பவும் இருப்பதற்கு அதுக்கு பலன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் ரொம்ப வீடு வந்து தேஜஸாக இருக்கும். வீட்டில் எல்லா பொருட்களும் அந்தந்த இடத்துல வாஸ்துப்படி நீங்கள் வச்சுருக்கணும். வாஸ்துங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புக்கும் வாஸ்து உண்டு, வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கும் வாஸ்து உண்டு. வீட்டில் அமைப்புனா பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வடகிழக்கு மூலம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது, காலி இடமாக இருக்கணும், தென்மேற்கு மூலை வந்து நல்லா அடைஞ்சிருக்கணும், அது லட்சுமி மூலை, அந்த இடத்துல தண்ணி வழங்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து பாத்ரூம் லைட்டெல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தால் பணம் வந்து புழக்கம் கம்மியாக இருக்கும், தங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் கணக்கு இருக்குது. அது வந்து வாஸ்துவில் சொல்லலாம். அது சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தால் அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யலாம். ஆனால் வாட வீட்டில் இருக்கிறவங்க இதை பற்றியே ஒன்றும் தெரியாத இருக்கவங்களாம் எப்படி வீட்டில் பணத்தை தங்க வைக்கிறது? கண்டிப்பாக வீட்டில் பணம் தங்கணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், இப்போது ஆண் சம்பாதிக்கிறாரு, மனைவி, அந்த மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் தூக்கத்தை குறைக்கணும். ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, வீடு எப்போவுமே தூக்கத்தில் இருக்கக்கூடாது. தூக்கத்தில் இருந்தால் அந்த வீட்டில் எந்த ஒரு பொருளும் நிலைக்காது, பணம் நிலைக்காது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கணும், அதாவது நம்மளுடைய வருமானத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வீட்டில் பணம் தங்கணும், நம்ம கையிருப்பில் பணம் எப்போவுமே இருக்கணும்னா, வீட்டில் காத்தால் அதிகாலையில், நமக்கு அதிகாலைன்னா இன்றைக்கி காத்தால் 6 to 7 வச்சுக்கலாம், எழுந்திருந்து வீட்டு வாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றிட்டு வீட்டில் சாம்பிராணி போக போடணும். எப்படி சாம்பிராணி போக போடணும்னா, வீட்டில் வெண்கடுகு கொஞ்சம் வச்சுக்கிட்டு, சாம்பிராணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு சாம்பிராணி போக போடுங்க. நெருப்பை உருவாக்குங்க. நீங்கள் எதுக்காக கறித்தூள்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொட்டாங்கச்சி, அந்த தேங்காய் சிரட்டுன்னு சொல்லக்கூடியது, அந்த தேங்காய் சிரட்டை கேஸ் அடுப்பில் கூட வச்சுட்டு ஜாக்கிரதையாக வச்சு அதை ஃபயர் பண்ணி அதை வந்து நெருப்பாக்கி அதில் நீங்கள் அந்த சாம்பிராணியும் வெண்கடுகும் போடுங்க. வீட்டுக்குள்ளே சாம்பிராணி இருந்தால், அந்த சாம்பிராணி போகம் இருந்தால் வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும், தேஜஸாக இருக்கும். உங்களுக்கு பணம் காசு நீங்கள் தேடக்கூடிய இடத்துல பணம் கண்டிப்பாக தேடி வரும். உங்கள் கையில் 10 ரூபா பணம் இருந்ததுன்னா அது 8 ரூபா செலவு போக மீது 2 ரூபா நிற்கும். அதுக்கு பேர் தான் வீட்டில் பணம் தங்குறது. அந்த 2 ரூபாயை 10 நாள் செத்துனீங்கன்னா 20 ரூபா, அந்த 20 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் பேங்கில் போடலாம், அடுத்தாப்பில் வேறு அது ஒரு செலவுக்காகும். அதனால் வீடு எப்போவுமே குப்பையும் கூளமாக இருக்கக்கூடாது, வீடு சுத்தமாக இருக்கணும், வீட்டில் சாம்பிராணி போக போடணும். கடவுளுடைய படமெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை தொடச்சி, அதுக்கு ஒரே ஒரு பூ, அது எந்த பூ வேணாலும் வைக்கலாம், வாசனையுள்ள பூ. வீட்டில் பணம் தங்கணும்னா மகாலட்சுமி, மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் அந்த வீட்டில் பணம் தங்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லட்சுமிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குண்டு மல்லிப்பூன்னு இருக்குது. இன்றைக்கி வர குண்டு மல்லி பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டன்னு ஒன்று வருது, அது இல்லை, வாசனையுள்ள குண்டு மல்லிப்பூ. அந்த குண்டு மல்லிப்பூவை வந்து எவ்வளோ விளைவித்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா எவ்வளோவாது கிடைக்கும். அந்த 10 ரூபாய்க்காவது வாங்கி அந்த வாசனையுள்ள குண்டு மல்லிப்பூவை மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி
படத்துக்கோ இல்லை படத்துக்கு முன்னாடியோ கொஞ்சம் போட்டு நீங்கள் ஒரு டப்பா நிறைய சில்லற காசோ இல்லை ரூபாயோ சேர்த்து வைங்க. சாமி இடத்துல ஒரு டப்பா வைங்க, இல்லை பீரோவில் ஒரு டப்பா வைங்க, ஒரு கேஷ் பாக்ஸ். இப்போது கடையிலலாம் வியாபார இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தனியாக கேஷ் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கேஷ் பாக்ஸில் எப்போவுமே ஏதாவது ஒரு ரூபா இருக்கும். அந்த ரூபாய் இருந்தால் தான் அடுத்த ரூபாயை சேர்த்திட்டு வரும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ஒரு கேஷ் பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த கேஷ் பாக்ஸில் டெய்லி அன்னன்னைக்கு ஒரு ரூபாயிலேருந்து 1000, 10000, 1,000,000 வரைக்கும் கொண்டு வந்து அந்த சாமி இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் பாருங்கள். எல்லா கோவிலுக்கும் போங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள், வாசலில் கஜலட்சுமின்னு ஒன்று இருக்கும். அந்த சாமியுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய உருவம் இருக்கும். அந்த கோவிலுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது அதுதான். அந்த மாதிரி நீங்கள் பணம் தங்கணும்னா கடைக்கு போனீங்கன்னா வாஸ்து கிரகலட்சுமின்னு ஒன்று இருக்குது. பச்சை கலரில் இருக்கும், அப்படி உயரமாக நிற்கக்கூடிய ஒரு லட்சுமி மகாலட்சுமி குடம் வச்சுட்டு, காசு கொட்டுற லட்சுமி இல்லை, குடம் வச்சுட்டு இப்படி உயரமாக இருக்கக்கூடிய கிரக மகாலட்சுமின்னு ஒன்று இருக்கும். அந்த கிரக மகாலட்சுமியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. முன்னாடி ஒரு கேஷ் பாக்ஸ் வைங்க. அந்த கேஷ் பாக்ஸில் தினம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற காசாக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு இருக்க சம்பாதிக்கிற காசாக இருந்தாலும் சரி, கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒரு நிமிடம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு லக்ன நேரம் சொல்லக்கூடிய 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பீரோவிலையோ சேஃப்டி லாக்கர்லேயோ இல்லை கொண்டு போய் பேங்க்லேயோ கொண்டு போய் கட்டுங்க. அந்த பணம் அடுத்த பணத்தை கொண்டு வந்து சேர்த்தும். அதனால் வீட்டில் மகாலட்சுமி தங்கணும்னா என்ன பண்ணணும்னா வீடு சுத்தமாக இருக்கணும். அந்த வீடு சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பச்சைக்கல் பூரம் பன்னீர் கோமயத்தை வாங்கி அந்த வீடை வந்து நீங்கள் எப்போவுமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும், அதாவது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை மாலை வியாழக்கிழமை மாலை அந்த வீட்டை சுத்தம் பண்ணி இந்த கோமயத்தை தெளித்து, இல்லைன்னா பஞ்சகவியம்னு இப்போ கடையிலலாம் விற்கிறாங்க, அந்த பஞ்சகவியத்தை வாங்கிட்டு வந்து வீட்டை தெளித்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாம்பிராணி போக போட்டு, சாம்பிராணி மட்டும் போடாமல் சாம்பிராணியோட வெண்கடுகுன்னு கடையில் விற்குது, அந்த வெண்கடுகை வாங்கிட்டு வந்து நெருப்பில் போட்டு சாம்பிராணி போக போடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி கெட்ட விஷயங்களெல்லாம் வெளியில் போனால் வீடு சுபிக்ஷமாகிடும், பணம் வரவு உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும். அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, தொழிலில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் பணம் வச்சுட்டு தான் நீங்கள் கொண்டு போய் அந்த பேங்க்லெல்லாம் கட்டணும், பீரோவிலெல்லாம் கொண்டு போய் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அடுத்த பணத்தை உங்களுக்கு சேர்த்து விடும். அதனால் சாமி இடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நல்ல பாதுகாப்பான வீடாக இருந்ததுன்னா நீங்கள் சாமிக்கு கொஞ்சம் ரூபான்னு கொண்டு வைக்கணும். சாமி இடத்துல ஒரு டப்பாவில் சில்லற காசோ இல்லை ரூபாயோ வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ரூபா அடுத்த ரூபாயோ உங்களுக்கு சேர்த்து வந்து கிடைக்கும். இது எளிய முறையில் பணம் தங்குவதற்கு உண்டான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னது, பன்னீர், பச்சைக்கல் பூரம், ஜவ்வாது, புணுகு, இந்த 5 ஐட்டம் வாங்கிட்டு வந்து கோமயத்தை முதல்ல போட்டு வீட்டை தெளிச்சிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சைக்கல் பூரம் இருந்த தண்ணி, பச்சைக்கல் பூரம், ஜவ்வாது, புணுகு, சென்ட்டு இதெல்லாம் கலந்த ஒரு தண்ணி எடுத்து சாமி இடத்த தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு மகாலட்சுமி அந்த வாஸ்து கிரகலட்சுமியை வாங்கிட்டு வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி இந்த ரூபாயை அது முன்னாடி சாமிகிட்ட கொடுத்து, பாரு என்னுடைய வருமானம் இது, இது எனக்கு பத்தாதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்த்து கொடு, இது கம்மியாகும் கம்மியாகிறது பரவாயில்ல போதும் அப்படின்னா என்றைக்கு எனக்கு ஜாஸ்தி வேணுமோ அன்றைக்கி எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை கடவுள்கிட்ட நீங்கள் வைக்கணும். அது தானாக தெரியும், கடவுளுக்கு தெரியும், நம்ம படைச்ச கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வீடு வந்து எப்போவுமே அதே போல் அந்த திங்கக்கிழமை சாயங்காலம் செவ்வாய்க்கிழமைக்கு தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை சாயங்காலமும் காத்தாலையும் சாம்பிராணி போக போடுங்க. வெள்ளிக்கிழமை காத்தாலையும் சாயங்காலமும் சாம்பிராணி போக போடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு வீட்டில் பணம் காசு இருக்கும், அஷ்டலட்சுமி உங்களுக்கு நல்லா வந்து சேரும். இது போக இன்னும் எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது, இதை செஞ்சாலும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம்னா அந்த வைபவலட்சுமின்னு ஒரு அம்பாளுடைய பூஜை இருக்குது. அந்த கடையில் போட்டு கேட்டிங்கன்னா வைபவலட்சுமியினுடைய புஸ்தகம் கிடைக்கும், அதை வாங்கி வீட்டில் பெண்கள், அதாவது பணங்காசு வீட்டில் தங்கணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் தான் இருக்குது பணங்காசு தங்கறதுனுடைய அந்த சக்தி, அந்த சக்தி பெண்கள் கையில் தான் இருக்குது. அவங்க வீட்டை எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்களோ நமக்கு எதுக்குமே தான் டைம் பத்தாது. ஒரு 5 நிமிஷம் நம்ம டிவி பார்த்தோம்னா 1/2 மணி நேரம் சீரியல் ஓடுது. அந்த சீரியல் முன்னாடி உட்காந்தோம்னா அந்த சீரியல் பாருங்கள், நம்ம கரெக்டாக விளக்கேற்ற நேரத்தில் தான் அந்த சீரியல் இருக்கும். அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லி. இவங்க வந்து நல்லது சொல்லுவாங்க, கதாநாயகன் கதாநாயகிலாம் நல்லது செய்வாங்க, ஆனால் வில்லி வந்து அவங்கள எப்படியாவது ஒன்று கெடுத்து அவங்கள வந்து கஷ்டத்துக்கு உண்டாக்குவாங்க. அதனுடைய வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும்.
அந்த நேரத்தில் தயவு செஞ்சு டிவி போடாதீங்க, டிவி பார்க்காதீங்க. கடவுளை நம்ம வந்து வணங்கும்போது டிவி பார்க்கக்கூடாது, டிவியினுடைய சத்தம் நம்ம காதில் வரக்கூடாது. ஏன்னா காலையில் 6 to 8 வரைக்கும் தான் வீட்டில் மங்களகரமாக எல்லா பக்தி சேனலும் எல்லா பக்தியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு கும்மாளம், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராத விஷயங்களாக நம்ம வச்சுக்கணும். அதனால் வீட்டில் வந்து சுபிக்ஷன் இருக்கணும்னா அட்லீஸ்ட்டு காலையில் 6 to 8, சாயங்காலம் 5 to 7, இந்த நேரங்களில் கடவுள் பக்தி, இந்த வீட்டில் பணம் தங்கிறதுக்கு உண்டான இந்த பரிகாரம், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் செய்யுங்க. வீட்டில் எப்போவுமே பணம் தங்கும், இது எளிய பரிகாரம். இந்த வைபவலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையை 5 to 7 or 9 நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இந்த வரலட்சுமி பூஜை மாதிரி அது, வைபவலட்சுமின்னு சொல்லி ஒரு சாமி படம், ஒரு மகாலட்சுமி வச்சு அதுக்கு வைபவலட்சுமி புஸ்தகம் வைக்கும். அதை வந்து ஒரு 5 சேர்ந்து ஒட்டுக்க பூஜை பண்ணி அந்த 5 நீங்கள் புஸ்தகத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் பழகைகள்லாம் அவங்களுக்கு சுமங்கலி திரவியங்கள்லாம் கொடுத்து அவங்களையும் கூட உட்காந்து வச்சுட்டு அந்த பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த வைபவலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு பணம் காசு வீட்டில் தங்கும். தொழிலில் நஷ்டமடையும் நஷ்டமாக இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்தினால லாபம் கிடைக்கும். இதுக்கெல்லாம் மேலே சாம்ராஜ்ய மகாலட்சுமின்னு ஒரு மகாலட்சுமி இருக்குது. அந்த சாம்ராஜ்ய மகாலட்சுமி என்னென்னா உங்களுக்கு ஸ்ரீசுக்தம்னு ஒரு மந்திரங்கள் இருக்குது. அந்த ஸ்ரீசுக்தர மந்திரத்தில் கடைசியில் வரக்கூடிய ஆவர்த்தி அப்படின்னு சொல்கிறது, சந்திராபாம் லக்ஷ்மீஷானாம் சூர்யாபாம் ஸ்ரீயமேஸ்வரியும் சந்திர சூர்யாக் நேத்ராபாம் சாம்ராஜ்ய மகாலட்சுமியே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்பாளுடைய மந்திரம், அந்த மந்திரங்களை பிரயோகம் செய்பவர்கள் 5 5 கோலம் போட்டு 5 வாங்கி அந்த 5 கோலத்து மேலேயும் 5 வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு 5 ₹5 காசுகள், ஒரு தாமரைப்பூலையும் ஒரு ஒரு காய், நல்ல பண வசதியாக இருக்கிறவங்க தங்கமே வைக்கலாம். ஒரு ஒரு கிராம் தங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தங்க காயின் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உருவம் இருக்கும், அந்த தாமரைப்பூ மேலே அந்த மகாலட்சுமியுடைய காயின். இல்லைன்னா ஐம்பொருளில் போயிட்டிங்கன்னா ஐம்பொருளில் கிடைக்கும். இல்லைன்னா சாதாரணமாக போய் பூஜை கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த லட்சுமி டாலர் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த தாமரைப்பூ மேலே வச்சு சந்திரமும் வச்சு அது மேலே மகாலட்சுமியை வச்சு அதுக்கு இந்த ஸ்ரீசுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களாலே பூஜை பண்ணலாம். இல்லைனா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி அந்த 5 பூஜை பண்ணி அந்த தாமரைப்பூவை சேர்த்து வைங்க. வீட்டில் வருடத்துக்கு குறுக்க கணபதி ஹோமம் பண்ணும்போது லக்ஷ்மி கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோமத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத தனவரவுகள், எதிர்பாராத உத்தியோகத்தில் பணம் கட்டமாக இருக்குது, கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாகும், வியாபாரத்தில் கொஞ்சம் லாபமெல்லாம் கிடைக்கும், பொருள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியில் லாபம் கிடைக்கும், பணமானது அதிகப்படியான செலவு இருக்கிறவங்க அந்த செலவை குறைச்சிக்கிட்டு வீட்டில் பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் இது பெரிய சப்ஜெக்டு, அதை சுருக்கமாக உங்களுக்கு இந்த இவ்வளோ தான் சொல்ல முடியுது. அடுத்தாப்பில் இன்னும் சொல்லும்போது உங்களுக்கு அஷ்டலட்சுமி கிருபா கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லட்சுமி கடாட்சத்தை பற்றி உங்களுக்கு இன்னொரு காணொலியில் சொல்லி உங்களுக்கு அதனுடைய விவரத்தை நான் சொல்கிறேன். இது வந்து இப்போதைக்கு இந்த சாம்ராஜ்ய மகாலட்சுமியும் வைபவ மகாலட்சுமியினுடைய பூஜைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். பொதுவாக சிம்பிளான பரிகாரம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமி ரூம், சாமியினுடைய அறை, பூஜை ரூம். நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு 50 lakh 1 crore 2 crore போட்டு வீடு கட்டுவாங்க, 2 to 2 இருக்காது அந்த சாமி ரூம். நாங்கள்லாம் பல இடங்களுக்கு கிரகபிரஸ்து போகிறோம், ஹாலில் சாமி வச்சிட்றாங்க, இல்லைனா பெட்ரூமில் வைக்கிறாங்க, கிச்சனில் வைக்கிறாங்க, அதெல்லாம் சாமிக்கு உண்டான இடமா? நம்ம அவ்வளோ பெரிய இடத்துல குறைஞ்சது ஒரு 50 square feet 4x4 ரொம்ப குறைச்சலாக வச்சிங்கன்னா 5x5 6x6 8x8 10x10 தாராளமாக நம்ம ஒரு பெட்ரூம் வைக்கிறோம். 16x20 பெட்ரூம் வைக்கிறோம், ஒரு 8x ஒரு சாமி ரூம் வச்சு பாருங்கள். அந்த சாமி ரூமில் கடவுள் வந்து குடியிருக்கும். இப்போ கோவிலெலாம் பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகமே 8x8 10x10 16x16 இவ்வளோ தான் கர்ப்பகிரகம் இருக்கும். அந்த கர்ப்பகிரகம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய உடம்பில், ஒரு பெண்ணினுடைய உடம்பில் கர்ப்பகிரகங்கிறது எவ்வளோ இருக்கும், கர்ப்பப்பைங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் அது வந்து சும்மா வெறலை செவுத்தில் வந்து சாமி படத்தை ஆணி அடித்து மாட்டி அதுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்றதில்லை, சாமிக்குன்னு கொஞ்சம் இடம் கொடுங்க. இல்லைன்னா ஒரு கப்போர்டு வைங்க, கப்போர்டு வச்சு அந்த சாமி அதில் நிலை நிறுத்தி அதுக்கு விளக்கு பொருத்தி சாம்பராணி பூ போட்டு அந்த இடத்துல ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சு இந்த லட்சுமி கடாட்சத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா லட்சுமி கடாட்சம் தன்னால் வரும்,
லட்சுமி கடாட்சம் வரக்கூடிய அளவுக்கு இதை செஞ்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் தன்னால் வரும். இதை செய்யுங்க. இதுக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து வாசனை அதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வீட்டில் நல்ல ஒரு வாசனையாகவே இந்த ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதென்னா 2 நிமிஷத்தில் இருக்கிறோம், ரூம் ஸ்ப்ரே 2 நிமிஷம் இருக்கும், நம்ம பாடி ஸ்ப்ரே 2 நிமிஷம் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு உகந்ததாக கிடையாது. பச்சைக்கல் போகிறோம், ஜவ்வாது, புணுகு, இந்த அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சையும் ஒரு தண்ணியில் கலந்து பூஜை ரூமை நல்லா தொடச்சி அந்த இடத்துல விளக்கேற்றி 2 ஊதுபத்தி, ஊதுபத்தி எதுக்கு ஏற்றுறோம், வாசனைக்காக தான் ஏற்றுறோம். சாம்பிராணி போய் துஷ்ட கிரகங்களை வெளியில் அனுப்பக்கூடியது சாம்பிராணி, அதனால் சாம்பிராணி. அது கூட வெண்கடுகு சேரும்போது இன்னும் சரியான ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். அதனால் லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு இதை செய்து பலனை பெற்று மகாலட்சுமியுடைய கடாட்சம் என்னென்னு உங்களுக்கு கிடைக்கும்படியாக வேண்டிக் கொண்டு இந்த அடுத்த காணொலி காட்சியிலே இன்னும் இதைவிட சிறப்பாக அஷ்டலட்சுமி கடாட்சமும் இப்படி கிடைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.